போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க சென்ற மனைவிக்கும் புகாரை வாங்கிய எஸ்ஐக்கும் தொடர்பு ஏற்பட்டதை அறிந்த கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மதுரை HMS காலனியை சேர்ந்தவர் கணேசன். இவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு கணேசன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் பின்னணியில் காவல்துறை எஸ்ஐ இருந்திருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து கணேசனின் உறவினர்கள் கமிஷனரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது கணேசன் குற்றம் சாட்டும் எஸ்ஐ பேசிய ஆடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்த இடத்துல இந்த பிள்ளை பண்ணலாமா? என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட? நான் நீங்கள் பேசலையா இந்த வரைக்கும் அவங்ககிட்ட? பேசுறதுனால தப்பு? பேசுனதுனால தப்பு கிடையாது, பேசுற விஷயம் தப்பா இருக்குல்ல. நீங்க சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, தண்ணி அடிச்சவனா ஆம்பளை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப நீங்க இப்படி பண்ற விஷயம் என்ன அர்த்தம்? சரிப்பா, ஓகே, சாரி, ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா விட்டுரு, சாரி, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன், அப்படி பண்ணவும் நடக்காது. சரியா? எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, நான் விரும்பி எடுத்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் பண்றேன். அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டேன், ரைட்டு ஓகே வச்சேன், ரைட்டு ஓகே, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் தானே பண்ண வந்தேன். அந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இவ்வளவு தூரம் நீங்க பேசி இவ்வளவு தூரம் நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கு. எனக்கு கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் இன்ன வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. கால்ல இருந்து எல்லாம் கிடையாது, இன்ன வரைக்கும் எல்லாம் எதுமே இல்ல. நீ கால்ல இருந்து நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க இன்ன வரைக்கும். நான் இன்ன வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் அந்த ட்ராக்கிங் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். நான் A to Z அவ கூட போய் சொல்றா, இப்ப கூட இன்ன வரைக்கும் என்கிட்ட போய் சொல்றா. நான் மனசு நெருங்க நொந்து போயிருக்கேன், எனக்கு எல்லாருமே பழக்கம் இருக்கு, நானும் நெருக்கி பிடிச்சு நான் வந்துட்டேன். நான் சரி ஓகே, நீ ரைட் ஓகே, லீவ் இட், இனிமே நடக்காது. சரியா? ரைட், தயவு செஞ்சுங்க இனிமேல் விட்டுருங்க, எங்க வாழ்க்கையில குறுக்க அடையாதீங்க. உங்களுக்கு எதுவுமே நடக்காது, கரெக்டா இருக்கும். சரி, இதோட விட்டுருங்க. எனக்கும் தெரியும் உங்க வீட்டுல எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, யாராரு என்னென்ன எல்லாமே பார்த்தாச்சு. நேரி வந்து பேசுறதுக்கு ஒன்னாகாது. யாரு வீட்லயா? எல்லா உங்க வீட்டில் போய் நான் பேசல, எல்லாத்தையும் நான் பேசிட்டேன், யாராரு இங்க என்னன்னு. வேணா விட்டுருங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்போ அதுதான் சொல்றல, நீ வந்து கரெக்டாக பார்த்துக்கன்ட்டேன், கரெக்டாக பார்த்துக்க. அதான் ஃபேமிலியே நீ கரெக்டாக பார்த்துக்கப்பா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலப்பா. நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன், உன்ட்ட கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, வரப்போற பிரச்சனை. கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏரியா யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்றீங்களா? சரி ரைட் ஓகே, பாத்துக்கன்னு சொல்லிட்டேன், நீ பாத்துக்க. ரைட், உன் ஃபேமிலி பாத்துக்க. மெசேஜ் இசேஜ் எதுவும் வரவேணா, எதுவும் வேணாம், டிஸ்டர்ப் பண்ணல விட்டுருப்பா. ஏ சார், நான் சொல்லிட்டேன்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டு, அவ்வளவுதான். ரைட், ஓகே. மேலும் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை துவங்கியது. அப்போதுதான் அனைத்து உண்மையும் வெளியே வந்துள்ளது. கணேசனுக்கும் அவர் மனைவிக்கும் இடையே சமீப காலமாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த குடும்ப சண்டையால் SS காலனி போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றி வந்த எஸ்ஐ ஒருவரிடம் புகார் கொடுக்க கணேசனின் மனைவி சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இருவருக்குள் அதிக நெருக்கம் ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இப்போது இந்த எஸ்ஐ உளவுத்துறையில் ப்ரமோஷன் பெற்று பணியாற்றி வருகிறாராம். மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் கணேசன் இது குறித்து கண்காணிக்கும் போதுதான் மனைவியின் தவறான நடவடிக்கையை கண்டு அதிர்ந்து போயுள்ளார். இதனால் மனமுடைந்த கணேசன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் கணேசன் குற்றம் சாட்டும் எஸ்ஐயிடம் பேசிய ஆடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மாநகர காவல்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது இது குறித்து வந்த புகாரை விசாரிக்க கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆடியோவின் உண்மைத்தன்மை ஆய்வு செய்யப்படுகிறது என்று கூறியுள்ளார்.
குற்றம் சாட்டப்படும் எஸ்ஐடமும் கணேசன் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க சென்ற மனைவிக்கும் புகாரை வாங்கிய எஸ்ஐக்கும் திடீரென தொடர்பு ஏற்பட்டதை அறிந்து கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.